எண்டோஃபின் உயர்வாக இருக்க மகிழ்ச்சி உணர்வு உயர்வாக இருக்கும். செரட்டோனும் அதே போல மகிழ்வான உயர்வு அதே உயர்வாக இருக்கும். செரட்டோனின் உயர்வாக இருக்க மகிழ்வான உயர்வு அதிகமாக இருக்கும். எங்களோட சந்தோஷம் எல்லாத்துக்கும் இந்த மகிழ்ச்சி ஹோர்மோன் தான் கொண்டு எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறது. இதை நினைவூட்டி விட்டதுக்கு நன்றி. நமஸ்தே, அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 6ஆம் தேதி, வைகாசி மாதம், 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தியான நிகழ்ச்சி பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஐரோப்பா, பிஎம்சி தமிழ் டிவி ஆகிய அமைப்பின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சிகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்கார வடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் டாக்டர் சிவச்சந்திரிகா ஜூகேயிலிருந்து பேசுகின்றார். இவரது தலைப்பு "எது வந்தாலும் சந்தோஷமே" என்ற ஒரு அழகான தலைப்போடு அவர் வந்திருக்கின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் இடம்பெறும். இப்பொழுது நாங்கள் தியானத்தை வழிநடத்துமாறு சிங்கார வடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். கிரீட்டிங்ஸ் டு ஆல், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 6ஆம் தேதி திங்கட்கிழமை, மே மாதம், 2024ஆம் வருடம். தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி இருக்கும்படி வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழட்டி வைக்கலாம். கண்களை லேசாக ஒரு புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இப்படி வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 15 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானமும், மீதி 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானமும் செய்வோம். அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி.
நன்றி ரமேணி அம்மா, இந்த அருமையான தியானத்தை வழிநடத்தியமைக்காக அனைவர் சார்பிலும் நம்ம என்டி சிங்கார வடிவு அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பதாதைகளை அணியம் செய்த திருமதி தர்ஷினி உதயராஜன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். அத்தோடு இந்த தளத்தை 3 நேரமும் திறம்பட நடத்தி வழிநடத்தி கொண்டு வந்திருக்கும் எங்களுடைய திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு, தளத்திலே இணைந்திருக்கும் 66 பேர் இட்ட வரைக்கும் இருக்கின்றீர்கள் அனைவரும் இந்த சிறப்பான தியானத்துக்கு வருகை தந்தமைக்காக உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றியை கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நாடு, நகரம், உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிறக்கம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தளத்தின் சிறப்பு பேச்சாளராக இன்று வருகை தந்திருக்கும் டாக்டர் சிவச்சந்திரிகா அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்று அறிமுகம் செய்கின்றேன். வணக்கம் சிவச்சந்திரிகா அம்மா. வணக்கம். வணக்கம். இப்பொழுது அவரை பற்றிய சிறு குறிப்பை நான் கூறலாம் என்று இருக்கின்றேன். இவர் ஒரு வைத்தியராக கற்று தேர்ந்து இருக்கின்றார். அதோடு கணினி துறையிலும் விசேட கல்வியினை கற்றுக்கொண்டிருக்கின்றார். அதைவிட அவருடைய திறமையாக நான் சொல்லக்கூடியது தமிழிலே மிகுந்த ஆற்றல் கொண்டவர், ஆழமாக பேசக்கூடியவர், வலிமையாகவும் வன்மையாகவும் பேசக்கூடிய ஒரு உள்ளம் கொண்ட ஒருவர். அதோடு பட்டிமன்றங்கள், விவாதங்கள் போன்றவற்றிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர். இதைவிட இந்த தியான தளத்திலே நிறைய விடயங்களை அவர் பேசியிருக்கின்றார். நாங்கள் அதை செவிமடுத்திருக்கின்றோம். அவர் எங்களுக்கு தளத்தின் புதியவர் அல்ல, அவர் தளத்துக்கு உரியவர் ஒருவர். இவர் இந்த சிரிப்பு யோகாவையும் இந்த தளத்திலே அவர் நெறிப்படுத்தி இருக்கின்றார். அதோடு நாங்கள் ஹைபாக்கில் செய்கின்ற தியான நிகழ்ச்சியிலையும் அந்த சிரிப்பு யோகாவை வந்து செய்து எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் இந்த தளத்துக்கு. ஆகவே அப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களையும் நல்ல விடயங்களையும் இந்த தளத்துக்காக செய்யக்கூடிய ஒருவர். இப்பொழுது எது வந்தாலும் சந்தோஷமே என்ற தலைப்போடு வந்திருக்கின்றார். எதை சந்தோஷமாக கொண்டு வந்திருக்கின்றார், எதை எங்களுக்கு தரப்போகின்றார் சந்தோஷமாக, இதை நாங்கள் அனைவரும் இப்போது கூர்ந்து கவனிப்போம். வாருங்கள் சந்திரிகா அம்மா, இது உங்களுடைய நேரம், இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான மாலை நேர வணக்கம். பிரபஞ்சத்தை துறித்து பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் இந்த தளத்தினில் உங்களோடு சில கருத்துக்களை கவிதை மூலம் எது வந்தாலும் சந்தோஷமே என்று உங்களுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எது வந்தாலும் சந்தோஷமே, எல்லாமே சந்தோஷமே, என்னாலுமே சந்தோஷமே, எப்போதுமே சந்தோஷமே. அது வந்தாலும் சந்தோஷமே, அது வராவிட்டாலும் சந்தோஷமே, இது வந்தாலும் சந்தோஷமே, இது வராவிட்டாலும் சந்தோஷமே, இது அது இது அது உது எது என எது ஒன்று ஒன்றில்லை, எது வந்தாலும் சந்தோஷமே. துதித்தாலும் சந்தோஷமே, துதிக்காவிட்டாலும் சந்தோஷமே, துதித்தாலும் சந்தோஷமே, துதிக்காவிட்டாலும் சந்தோஷமே, வணங்கினாலும் சந்தோஷமே, வணங்காவிட்டாலும் சந்தோஷமே, பாடினாலும் சந்தோஷம்தான், ஆடினாலும் சந்தோஷம்தான்,
பாடினாலும் சந்தோஷமே, ஆடினாலும் சந்தோஷமே, எக்ஸாம் பாஸ் பண்ணினாலும் சந்தோஷம், எக்ஸாம் பாஸ் பண்ணால் விட்டாலும் சந்தோஷம், எக்ஸாம் பாஸ் பண்ணினாலும் சந்தோஷம், எக்ஸாம் பாஸ் பண்ணாவிட்டாலும் சந்தோஷம்தான். பட்டம் வாங்கினாலும் சந்தோஷம், பட்டம் வராவிட்டாலும் சந்தோஷம்தான், பட்டம் வாங்கினாலும் சந்தோஷம், பட்டம் வராவிட்டாலும் சந்தோஷம்தான், பதவி வந்தாலும் சந்தோஷம்தான், பதவி வராவிட்டாலும் சந்தோஷம்தான், காதலர் வந்தாலும் சந்தோஷம்தான், காதலர் வராவிட்டாலும் சந்தோஷம்தான், காதலர் வந்தாலும் சந்தோஷம்தான், வராவிட்டாலும் சந்தோஷம்தான். வாழ்க்கை என்று ஒன்று, அதில் வருவது அனைத்துமே மகிழ்ச்சி. வாழ்க்கை என்று ஒன்று, அதில் வருவது அனைத்துமே மகிழ்ச்சி. வாழ்வில் ஒருவர் இருவர் மூவர் பலர் வருவார் போவார். வாழ்வில் ஒருவர் இருவர் மூவர் பலர் வருவார் போவார். வந்தாலும் மகிழ்ச்சி, வராவிட்டாலும் மகிழ்ச்சி, வந்தாலும் மகிழ்ச்சி, வராவிட்டாலும் மகிழ்ச்சி. வாழ்வில் பட்டு பார்த்தாலும் மகிழ்ச்சி, பட்டு படாவிட்டாலும் மகிழ்ச்சிதான். வாழ்வில் பட்டு பார்த்தாலும் மகிழ்ச்சிதான், வாழ்வில் படாமல் இருந்தாலும் மகிழ்ச்சிதான். எது வந்தாலும் மகிழ்ச்சி, எல்லாமே மகிழ்ச்சி. எது வந்தாலும் மகிழ்ச்சி, எல்லாமே மகிழ்ச்சி. ஏன் இப்படி எல்லாமே சந்தோஷமே, ஏன் இப்படி எல்லாமே சந்தோஷமே? பெற்றுக்கொண்டு விட்டோம் மன அமைதியை, கற்றுக்கொண்டு விட்டோம் மன அமைதியை, பெற்றுக்கொண்டு விட்டோம் மன அமைதியை, கற்றுக்கொண்டு விட்டோம் மன அமைதியை. ஆனா பானா தியானத்தை கற்றுக்கொண்டு விட்டோம், ஆனா பானா தியானத்தை கற்றுக்கொண்டு விட்டோம். உள்மூச்சை கவனிக்க தொடங்கிவிட்டோம், வெளிமூச்சை கவனிக்க தொடங்கிவிட்டோம், உள்மூச்சை கவனிக்க தொடங்கிவிட்டோம், வெளிமூச்சை கவனிக்க தொடங்கிவிட்டோம். கவனிக்க தொடங்கிவிட்டோம், கஷ்டப்பட தேவையில்லை, சும்மா இருந்தாலே போதும். கவனிக்க தொடங்கிவிட்டோம், கஷ்டப்பட தேவையில்லை, சும்மா இருந்தாலே போதும். எல்லாமே சந்தோஷம், எதுவுமே சந்தோஷம், எல்லாமே சந்தோஷம், எதுவுமே சந்தோஷம். சிரிப்பு யோகா கற்றுக்கொண்டோம், கைதட்டல் யோகா கற்றுக்கொண்டோம், சிரிப்பு யோகா கற்றுக்கொண்டோம், கைதட்டல் யோகா கற்றுக்கொண்டோம். அப்படி கைதட்டினாலும் சந்தோஷம், அப்படி வைத்து அப்படி அதை அசைத்து போட்டாலும் சந்தோஷம், அப்படி கைதட்டினாலும் சந்தோஷம், அப்படி அதை அசைத்து போட்டாலும் சந்தோஷமே. எல்லாமே கொண்டு வந்தது, எல்லாமே கொண்டு வருவது சந்தோஷமே, எல்லாமே கொண்டு வருவது சந்தோஷமே. சந்தர்ப்பம் இல்லையே ஒருபோதும் சந்தோஷம் இல்லாம போக, சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லையே சந்தோஷம் இல்லாமல் போக, சந்தர்ப்பம் ஒருபோதும் இல்லை சந்தோஷம் இல்லாமல் போக. எல்லாமே சந்தர்ப்பம் சந்தோஷமாக, எல்லாமே சந்தர்ப்பம் சந்தோஷமாக. ஆன்மீகம் சொல்லுகிறது, இன்று எனக்கு துன்பம் நாளை உங்களுக்கு இன்பம், நாளை எனக்கு இன்பம் உங்களுக்கு துன்பம். இறுதியில் இருவருமே பெறுவது அனுபவம் பின் ஞானம், இறுதியில் இருவருமே பெறுவது அனுபவம் பிறகு ஞானம். எது வந்தாலும் சந்தோஷமே, எல்லாமே சந்தோஷமே, எது வந்தாலும் சந்தோஷமே, எல்லாமே சந்தோஷமே. நிலா வீசும் நேரம் உண்டு, அமாவாசை நாளும் உண்டு, ஒரே வானில் ரெண்டும் என்று பார்க்கவில்லையா? நிலா வீசும் நேரம் உண்டு, அமாவாசை நாளும் உண்டு, ஒரே வானில் இரண்டும் என்று பார்க்கவில்லையா? எது வந்தாலும் சந்தோஷமே,
சுகம் காணும் நேரம் உண்டு, துன்பம் துன்பம் சூழும் நாளும் உண்டு. ஒரே வாழ்வில் ரெண்டும் என்றார் பாவம் இணையாம். சுகம் காணும் நேரம் உண்டு, துன்பம் சூழும் நாளும் உண்டு. ஒரே வாழ்வில் ரெண்டும் என்றார் பாவம் இணையாம். எது வந்தாலும் சந்தோஷமே, எல்லாமே சந்தோஷமே. யார் நெஞ்சில் காமம் இல்லை, யார் நெஞ்சில் கோபம் இல்லை. மகாத்மாக்கள் என்று இன்று யாரும் இல்லையே. யார் நெஞ்சில் காமம் இல்லை, யார் நெஞ்சில் கோபம் இல்லை. மகாத்மாக்கள் என்று இன்று யாரும் இல்லையே. எது வந்தாலும் சந்தோஷமே, எது வந்தாலும் சந்தோஷமே. நான் பாடி கொண்டே இருப்பேன், எது வந்தாலும் சந்தோஷமே. நான் பாடிக்கொண்டே இருப்பேன், எது வந்தாலும் சந்தோஷமே. இப்படி எல்லா கவிதையாகவும் பாடலாகவும் எப்படி எங்களோட வாழ்க்கையில எப்படி எது வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஏனென்று ஏனெனில் இந்த இதன் மூலம் நாங்கள் செய்கின்ற தியானம், சிரிப்பு யோகா, கைதட்டல் யோகா, முத்திரைகள் என பலவற்றை இந்த தளத்திலே நாங்கள் கற்று நாங்கள் அதிகளவான நேர்மறை ஆற்றலையும் சக்தியையும் பெற்றுக்கொள்வதால் எது வந்தாலும் சந்தோஷமே, எல்லாமே சந்தோஷமே. ஒரு சிறிய கதை ஒன்றை இந்த சந்தோஷத்தின் விளைவாக நான் உங்களுடன் பகிர உள்ளேன். ஒரு இந்த ஒரு நைஜீரிய நாட்டை சேர்ந்த பெமி என்ற பணக்காரரின் உண்மை கதை இது. தனது நண்பரிடம் கூறினார், என்னிடம் அதிக பணம், பதவி, தொழில் அனைத்துமே இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை. தனது நண்பரிடம் கூறுகிறார், என்னிடம் அதிக பணம், பதவி, பட்டம், தொழில் அனைத்தும் இருக்கிறது, ஆனால் நான் சந்தோஷம் மட்டுமே இல்லை. அவரின் நண்பர் அவரை ஊனமற்ற குழந்தைகளுக்கு வீல்சேர் வாங்கி கொடுக்க சொன்னார். அவரின் நண்பர் அவரை ஊனமற்ற குழந்தைகளுக்கு வீல்சேர் வாங்கி கொடுக்க சொன்னார். அவர் அதற்கு உடன்பட்டு 200 வீல்சேர்களை தனது நண்பருடன் உதவியுடன் வாங்கி அங்கு சென்றார். அங்கு நடந்தது என்னவென்றால், குழந்தைகளின் முகத்தில் விசித்திரமான பிரகாசம், குழந்தைகளின் முகத்தில் விசித்திரமான பிரகாசம். அனைத்து குழந்தைகளும் நாற்காலிகளில் உட்கார்ந்து சுற்றி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பணக்காரர் விவரிக்க முடியாத ஆனந்தம் அடைந்து தனக்கு ஒரு விவரிக்க முடியாத ஆனந்தம் அடைந்ததாக உணர்ந்தார். அதை வெளியேற அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேற முயற்சி செய்த போது ஒரு பெண் குழந்தை அவரது கால்களை லேசாக பற்றி கொண்டது. அவர் சிரித்துக்கொண்டு தனது கால்களை விடுவிக்க முயன்றார். அவர் சிரித்துக்கொண்டே கால்களை விடுவிக்க முயல்கிறார். ஆனால் அந்த குழந்தை அதை விடுவதாக இல்லை. அவரை உற்று பார்த்து கொண்டே கால்களை பற்றி பிடித்துக் கொண்டது. அவர் குனிந்து அந்த குழந்தையிடம் ஏதாவது வேண்டுமா என்று கேட்கிறார். அந்த குழந்தை கூறிய பதில் அவருக்கு மிகுந்த திருப்தியை கொடுத்தது. குழந்தை கூறியதாவது, நான் உங்கள் முகத்தை நினைவில் வைக்க விரும்புகிறேன், நான் உங்கள் முகத்தை நினைவில் வைக்க விரும்புகிறேன். நான் உங்களை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது உங்களுக்காக கடவுளிடம் பேசி நான் உங்களுக்கு பிடித்ததை வாங்கி தருகிறேன். குழந்தை கூறியதாவது, நான் உங்கள் முகத்தை நினைவில் வைக்க விரும்புகிறேன்,
நான் உங்களை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது உங்களுக்காக கடவுளிடம் பேசி நான் உங்களுக்கு பிடித்ததை வாங்கி தருகிறேன் என்று கூறி நாற்காலியில் ஏறி மற்ற குழந்தைகளெல்லாம் விளையாட சென்று விட்டது. இதை கேட்ட அந்த பணக்காரன் அன்று தான் தெய்வத்தின் அருளை முழுமையாக உணர்ந்ததாக கூறினார். அவர் மகிழ்ச்சியுடன் நண்பனுக்கு கூறி சென்றார். அந்த சந்தோஷத்தை இந்த பெரிய பணக்காரன், இந்த பெரிய பதவி, இந்த பெரிய அனைத்தும் இருந்தும் அவர் தன்னுடைய சந்தோஷத்தை அந்த இயலாத பிள்ளையின் வார்த்தையில் தான், சொர்க்கத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை நான் சொர்க்கத்தில் வாங்கி தருவேன் ஏனென்று சொன்னால் இந்த நாற்காலியை வாங்கி தந்த சந்தோஷத்தில் அந்த அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணவே இல்லை. அந்த பிள்ளையின் சொல்லால் தெய்வத்தின் அருளை பெற்றது போல அந்த சந்தோஷத்தை உணர்ந்து கொண்டார். அவ்வாறு இது இவ்வாறு அவர் அந்த சந்தோஷத்தை புரிந்து கொண்டார். நாங்கள் நேர்மறையாற்றல், நேர்மறை சக்தி, பல வகை யோகா, கைதட்டலுகா என பலவற்றையும் கற்று ஆனாபான தியானம் என்று உள்மூச்சு வெளிமூச்சு எல்லாத்தையும் கவனிக்க இந்த தளத்தின் உதவியுடன் நாங்கள் கற்றுக்கொண்டதால் எது வந்தாலும் சந்தோஷமே என்று எப்படி வந்தான் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் எப்போது வந்தாலும் நாங்கள் எது வந்தாலும் சந்தோஷமே 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 என்று இந்த தளத்தில் இந்த நாம் எல்லோரும் எது வந்தாலும் சந்தோஷமே என்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த சொந்தங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு எனது கவிதை வடிவிலும் பாடல் வடிவிலும் வந்த எல்லாமே சந்தோஷமே என்ற தலைப்பில் பேசி என் முடிவு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சந்திரிக்கம்மா. உங்களுடைய அருமையான இந்த பேச்சு, நான் நினைச்ச மாதிரி வித்தியாசமான ஒரு கோணத்துல அழகாக பேசியிருந்தீர்கள். அதுக்கு முதலில் நாங்கள் 30 வினாடிகள் கைதட்டி என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம் உங்களுக்கு. நல்ல அருமையான ஒரு விடயத்தை நான் கருத்தை கொஞ்சம் கூற வேண்டி இருக்கிறது. நல்ல ஒரு அருமையான ஒரு விடயத்தை நீங்கள் எடுத்து கூறியிருந்தீர்கள். அந்த குழந்தையினுடைய வார்த்தையிலே ஒரு விடயம் காணப்படுகிறது. நான் இங்கே உங்களுக்கு நல்ல இடம் தேடித்தர என்னால் முடியாது, சொர்க்கத்துக்கு வாங்கோ, நான் அங்கே உங்களுக்கு கடவுளிடம் பேசி இடம் தருகிறேன். காரணம் என்ன? நாங்கள் இங்கே இப்படித்தான் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை, மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை என்றுதான் அது கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த சொர்க்கத்தை நாடி செல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக ஒரு இதை செய்திருந்தீர்கள். நன்றி சந்திரிகாம்பா, உங்களுடைய அருமையான இந்த பேச்சுக்கு. நன்றி. அதை விட நிறைய கருத்துக்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு விடயமா நிறைய சொல்லியிருக்கிறீர்கள், சந்தோஷம் வந்தாலும் வராட்டியும் என்று சொல்லி. அதுகளை நான் சொல்வதை விட ஏனியவர்களும் இங்கே உங்களுக்கு அந்த கருத்துக்களை கூறுவார்கள். முதலில் சதாம்மா, நீங்க கருத்தை கூறுங்கோ, நீங்க கூறுங்கம்மா, அன்மியூட் பண்ணி. வீரத்தை கொண்டோடு மண்டாதான் சிவச்சந்திரிக்காங்க நாங்க சொல்லி சொல்லி அவ இப்ப நல்ல ஷோர்ட்டாக சுவிச்சாக அவளோட தரப்புல தளபடியை கூறிவிட்டா. மற்றது அந்த ஹோமோன்ஸ் இதுகளும் இருக்குது எல்லாம் சொல்லி கொண்டிருந்தா டைம் காணாண்டு அவ அதை நிப்பாட்டி போட்டான்னு நினைக்கிறேன். இல்ல மன்னிக்கவும், நான் தவற விட்டு விட்டேன். சொல்றேன்னா சொல்லலாம், உங்களுக்கு டைம் இருக்குது, மகிழ்ச்சி ஹோமோன்கள் கல இருக்க ஒக்சிடோஜன் உயர்வாக இருக்க எமது உறவில் உறவு உயர்வாக இருக்கும். ஒக்சிடோஷன் உயர்வாக இருக்க எமது உறவுகள் உயர்வாக இருப்பர். டோப்பமைன் உயர்வாக இருக்க எங்களுடைய புத்துணர்ச்சி உயர்வாக இருக்கும். டோப்பமைன் உயர்வாக இருக்க புத்துணர்ச்சி உயர்வாக இருக்கும். எண்டோஃபின் உயர்வாக இருக்க மகிழ்ச்சி உணர்வு உயர்வாக இருக்கும். எண்டோஃபின் உயர்வாக இருக்க மகிழ்ச்சி உணர்வு உயர்வாக இருக்கும். செரட்டோனும் அதே போல மகிழ்வான உயர்வு அதி உயர்வாக இருக்கும். செரட்டோனின் உயர்வாக இருக்க மகிழ்வான உயர்வு அதிகமாக இருக்கும். எங்களுடைய சந்தோஷம் எல்லாத்துக்கும் இந்த மகிழ்ச்சி ஹோமோன் தான் கொண்டு எங்களை
சந்தோஷமாக வைத்திருக்கிறார். நினைவூட்டி விட்டதுக்கு நன்றி, மிக்க நன்றி. நன்றி 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 அருமை. என்னடா நீங்க நடுவிலும் கதைக்கிறீங்க, என்ன சொல்ல இல்லைன்னு யோசிச்சேனா. நன்றி, அருமையாக இருந்தது. மற்றது கவிதை மூலமாக தொடக்கம் சொல்லி, பிறகு ஒரு பாட்டு மூலமாக இன்னொரு விதமான விதத்துல அதை கொண்டு போய், பிறகு கதை மூலமாகவும் இதே விடயங்களை, பல விடயங்கள் அதில் அடங்கி இருக்கு. நேரம் குறுகிய நேரத்தில் கதைத்தாலும் பல கருத்துக்கள் இதில் அடங்கி இருக்கு. அருமையாக இருந்தது, மிக்க நன்றி. மற்றவர்கள் கதைக்கட்டும், பிறகு நேரத்தை கொடுத்து நாங்கள் சொல்றோம். நன்றி நன்றி, சதா முஸ்லி. நன்றி நன்றி. இப்பொழுது நீங்கள் யாரும் கையை போடவில்லை, இருந்தாலும் ஆனந்தி பாலதாசனம்மா நீங்க வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று சந்திரிகா, டாக்டர் சந்திரிகா மாஸ்டர் எல்லாம் சந்தோஷமே என்றதை பற்றி விளக்கமாக கதைத்தார். விளக்கம் இல்லை, நேர கட்டுப்பாட்டுக்குள் கதைத்தார். உண்மையின்படி சாரி, உண்மையின்படி நாங்கள் இந்த தியானத்தலத்துக்கு வந்த பிறகு எல்லோர் வாழ்க்கையிலும் துக்கம் சந்தோஷம் எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் அந்த சுக்கத்தை நாங்கள் ஒரு அடியாக துக்கம் 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 என்று வைத்து கொண்டு இருக்காமல் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு லெவலாக எடுத்துக்கொண்டு எல்லாம் தான் எல்லாத்தையும் நாங்கள் சந்தோஷமாக எடுக்க வேணுமென்றால் தான் அந்த கருத்து. உண்மையின்படி தியானத்தலம் தான் உண்மையில் ஒரு இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. இல்லை என்ன, நாங்கள் துக்கத்தை ஒரு காரியம் நடந்துட்டு நாங்கள் துக்கமாக இருந்தால் அது நாங்கள் துக்கமாக இருக்கிறாலே அது நீங்க போகிறதில்லை, நீங்க போகிறதில்லை, அந்த துக்கம் நீங்க போகிறதில்லை. ஆனபடியாக நாங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் எடுத்துக்கொண்டு போகணும்ன்றது தான் இதன் மேன்மையான கருத்து. அருமையான உங்களோட பேச்சு மருமை, உங்களோட கருத்துக்களும் அருமை, பாட்டு கவிதை எல்லாத்தாலும் மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி டாக்டர் சந்திரிகா மாஸ்டர், நன்றி. நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வெள்ளை தாளில் ஒரு கருப்பு டொட்டை போட்டா நாங்க அனைவரும் அந்த பெரிய மகிழ்ச்சியா வெள்ளையை நாங்க பார்ப்பதில்ல, அந்த டொட்டை மட்டும்தான் கவனிப்போம். ஆனா தியான தலத்துக்கு வந்தா போல நாங்கள் அந்த வெள்ளையை நாங்க கவனிக்க பழக வேணும். அதைத்தான் நீங்கள் சொல்லிப்பட்டு போனீர்கள். நன்றி 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 சந்திரிகா அம்மா, நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்த பஞ்சாட்சிரம் ஐயா நீங்க பேசுங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து பஞ்சாட்சிரம் ஐயா பேசுங்க. அன்மியூட் பண்ணும், திருப்பியும் போட்டு அன்மியூட் பண்ணணும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிவச்சந்திரிகா, டாக்டர் சிவச்சந்திரிகா மாஸ்டர் அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிற வேண்டும் என்ற தலைப்பில் நில அடுக்கு மொழியுடன் எங்கள் மனதை திறந்திருக்கிறார். அதாவது எல்லாம் நல்லாக இருக்க வேண்டும், அது செய்தாலும் நல்லது, இது செய்தாலும் நல்லது, அதை வேணாலும் நல்லது, வேணாலும் நல்லது, வந்தாலும் சரி வராட்டிலும் சரி, அது அதில் ஒரு உண்மையாக முற்றும் துறந்து ஒருவருக்கு ஏற்பட வேண்டிய மனநிலையை அவ வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார். இது ரிலிஜன்ல இந்த ஆன்மீகத்திலே கடைசியிலே அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்றுதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். நன்றியம்மா, நீங்கள் இது கூடுதலாக இதுக்கு மெனக்கட்டு எல்லாம் ரைம் பண்ணக்கூடியதாக எழுதி வந்து எங்களுக்கு காதுக்கு இனிமையாகவும் கேட்கறதுக்கு சந்தோஷமாயிருக்கவும் மற்றது எங்கள் மனதையும் திறந்திருக்கிறீர்கள். நன்றி வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. நான் யூகே வந்தபோது ஒரு கஷியராக வேலை செய்தேன், அங்கதான் நான் கற்றுக்கொண்டேன். இவங்க என்ன இது பொருளை கொடுக்கேன் தேங்க்யூ வாங்கிக்கேன் தேங்க்யூ, இவங்களா பைத்தியக்காரரான்னு நான் யோசித்தேன். அன்றைய ரிசர்ச் இன்றுதான் பரிசாக கிடைச்சேன் எனக்கு. நன்றி நன்றாயிரு நன்றி நன்றி ஐயா உங்களுடைய அருமையான பேச்சுக்கு. அடுத்தது டாக்டர் ஜெகநாதன், வைத்திய கலாநிதி ஜெகநாதன் ஐயா நீங்க பேசுங்க.
மியூட் மியூட் எடுக்கல. என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ எடுக்கிறது? இல்லை, வந்துட்டு வந்துட்டு. வணக்கம் எல்லோருக்கும். சிவசாந்திரிகா மாஸ்டர் இன்னைக்கு இந்த தலைப்பில் பேசினா இது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது இந்த இருட்டை நீக்கிறதுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரலாம், அதே மாதிரி துக்கத்தை நீக்கிறதுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியாதுன்றது என்னுடைய கருத்து. துக்கத்தை தான் நீங்கள் நீக்கணும், அப்போ சந்தோஷம் தானே பாட்டில் வரும். அது தோஷத்தை நீங்கினா சந்தோஷம் தானே, அப்படித்தான் பார்க்குறேன். அது சின்ன வித்தியாசம், இருட்டை நீக்கிறதுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரலாம், பட் துக்கத்தை நீக்கிறதுக்கு நீங்கள் சரியான சுக்கத்தில் இருக்க நீங்கள் பவரி விட்டாலும் யூக்கான்லாம் இல்லை. அதனுடைய துக்கம் ஏன் வந்தேன்னா துக்கத்தை தான் விடணும், அப்போ தான் அது சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இங்கிலீஷில் வந்து வின் ஆர் லூஸ் என்று சொல்லாமல் வின் வின் சுச்சுவேஷன் சில இதாங்களில் அதே ப்ரமோட் வின் வின் என்று சொல்லி. அப்போ அதுக்கு சரியான தமிழ் என்னென்று தெரியாது. என்ன என்னுடைய பேச்சு ஒன்று இருக்குது, லஸ் ஓ வின் வின் என்றது தான். அப்போ அதுக்கு தமிழாக்கம் பண்ணும் யோசிக்க இல்லை, அது அடுத்த பேச்சில் அதுக்கு அடுத்தது நினைக்கிறேன். அப்படி அதுக்கு நான் போகலை. அப்போ வெற்றி வெற்றி என்று போட்டால் அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக படையில்லை. அவன் இங்கிலீஷில் சொல்லுவார்கள் வின் 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 வெற்றி என்று சொல்லாமல் வெல்லுதல் அல்லது எப்பொழுதுமே வெற்றி என்று அப்படி சொல்லலாம், அப்படி இல்லை என்றுமே ஒன்றை அடைதல் இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள் என்று சொன்னால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தான் என்று சொல்லி வெற்றி தான் என்று. அது இன்னொரு அப்ரோச். ஆனால் அதாவது இன்னொரு பாடி ஒன்று இருக்குது, இது எனக்கு தெரிய படத்தில் நான் இந்த புது படங்கள் ஒன்று பார்க்கறே இல்லை. அப்போ அதில் ஒரு சீனில் சொல்கிறதா கல்யாணம் செய்து வேறு எல்லா தோஷமும் நீங்கள் பண்ணு சொல்லி, அது என்ன தோஷம் பண்ணுறது சந்தோஷம் பண்ணி சொன்னேன். அதான் மரி பண்ணால் எல்லா தோஷம் பண்ணி இங்கே வர அது ஒரு பகுடி, அது நான் சீரியஸாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இன்னொரு பகுடி என்ன சிலவள பகுடிகளும் உதவும் தான். அது வந்து ஒரு ஆள் யோசிச்ச சொன்னேராம் தனக்கு மரி பண்ண ஆசையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் யோசனையாக இருக்கண்டு ஒரு முதலியார்கிட்ட போய் கேட்டாராம். பின்னா சொன்னார் தம்பி இனி எந்த டிசிஷன் எடுத்தாலும் போய் மறந்து வீரன்டு, தட் மீன்ஸ் நீ மறுமணாலும் மறந்து மறுமணாட்டையும் மறந்து வீரன்டு. ஸோ அது நல்ல ஒரு ஆன்சர். அப்படித்தான் லைஃபை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஸோ எனிவே நன்றி உங்களோட பேச்சுக்கு. ஸோ பாப்பம் வேறு வேறு ஏதாவது வந்தால் சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி அம்மா, நன்றி ஜெகநாதனையா உங்களுடைய அருமையான பேச்சுக்கு. சதாம்மா நீங்க இப்ப பேச போறீங்களோ? சின்ன குறிப்பு சொல்றாங்க இப்ப கலைச்சாக்கு. நன்றி. இதுல என்னண்டா, சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி சுழல் சக்கரம் வாழ்க்கையில ரெண்டும் மாறி மாறித்தான் நடக்க போகுது. இப்ப அதுல சில கருத்து என்னண்டா, நாங்கள் துக்கம் வந்த உடனே துக்கம் வந்து அப்படியே கொண்டு விட்டால் வாழையிலா, அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி விட வேணும். அது இதில் சொல்லினோம் என்னண்டா, என்ன நடந்தாலும் அது அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ளார நாங்கள் போனாத்தான் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போகலாம். அப்போ அதுதான் அந்த உண்மையான அந்த தத்துவம் மாதிரி இருக்கிறது, கூடுதலாக ஆன்மீகத்தோட தொடர்பாக இருக்கிற தத்துவம் அதுதான். இப்போ கிட்டடிலே மண்டை பிரதீப் மாஸ்டர் இந்த டோக்கில் சொன்னவர் வடிவாக்கிளிகளை அனுபவம், எங்களுக்கு அனுபவம் தான் வருதுன்னு இருக்கட்டும். எந்த துக்கம் எந்த துன்பம், அதுக்காக துன்பம் இல்லைன்னு சொல்லல, துன்பம் இருக்குது, அதை அனுபவமாக நாங்கள் எடுத்தோம் என்றால் எங்களுக்கு ஹேண்டில் பண்ணலாம். இது நடந்துட்டுதே 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 என்று எடுத்துக்கொண்டே இருந்தா நாங்க அங்கால முன்னுக்கு போவிட மூவ் பண்ண இல்லாது, அதுதான் அதுல முக்கியமானது. இப்ப பலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களைக்குள்ளால போய் வந்தாக்கள் என்ன, அப்ப அவர்களுக்கு அதுகள் விளங்கும் புரியும் கூடுதலாகும். ஆனா எல்லாருக்கும் அது நடக்க வேணும் நடந்திருக்க வேணும்ன்றது இல்லை. ஆனால் எத்தனையோ ஆக்களுக்கு பல பல விடயங்கள் வாழ்வில் நடந்திருக்கும். இப்ப அதுகளுக்குள்ளாலே எப்படி தாங்கள் வந்தவர் இந்த ஆன்மீகத்துல இந்த தியான வகுப்பு அதுகளுக்கு வந்த பிறகு என்ன மாதிரி எங்களோட மனநிலை மாறுது, புரிதல் வருது, அதுகளை பொறுத்து நாங்கள் முன்னேறி போகலாம். அதுதான் என்னுடைய சொந்த அனுபவம் கூட என்று சொல்லலாம். நன்றி, நன்றி அம்மா, மிக்க நன்றி. நானும் பிரதீப் மாஸ்டரிடம் படிக்கும் போது அவர் சொல்லுவார் எக்ஸ்பெரிமெண்ட், டூ எக்ஸ்பெரிமெண்ட், அதுல இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அனுபவத்தை, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள்லாம் செய்யணும், நாங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் அந்த செய்யும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குள்ளையும் போகும்போது நாங்கள் அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டு அடுத்து எங்களை வாழ்க்கையில அதை பயன்படுத்தணும் என்றதை வடிவா சொல்லியிருக்கிற மகிழ்ச்சியை தான் கூடுதலா நாங்கள் அடுக்கடுக்கா கவலைகளைத்தான் நாங்கள் எடுப்போம். அது அவர் சொல்லு, அவர் மகிழ்ச்சியை தான் கூடுதலா நாங்கள்லாம் மேக் பண்ணவனும், எங்களோட சிந்தனை எங்களோட உணர்ச்சி எங்களோட மூட் உண்டை நீங்கள்லாம் மேக் பண்ணவனு சொல்லியிருக்கிறார்.
மிக்க நன்றி. நன்றி அம்மா, உங்கள் அனைவரின் கருத்துக்கும் நன்றி. அடுத்து தமயந்தி அம்மா, நீங்க பேசுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். சந்திரிக்காமா, எல்லாம் சந்தோஷமே என்று பேசின மிகவும் அருமையாக இருந்தது. கவிதை வடிவில், பாட்டு வடிவில் எல்லாம் பேசினீர்கள். ஆனால் இந்த எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்கிறது எங்கள் மனம்தான். மனத்தில இருந்து வரதான் காரணம். நாங்கள் இப்ப மனத துன்பம் துக்கமாக வச்சிருந்தால் சந்தோஷம் எங்களுக்கு வராதுன்னு. அப்ப சந்தோஷமாகவே நாங்கள் மனத்தை வச்சிருந்து வார எல்லாத்தையும் துன்பம் வந்தாலும் அதே நாங்கள் அதை சந்தோஷமாகத்தான் நான் ஏற்பேன் என்று நாங்கள் எங்களை பாட்டுல யோசிச்சு கொண்டிருந்தால் சந்தோஷமாகவே நாங்கள் எல்லாத்தையும் ஏற்கலாம் என்று யோசிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சந்தோஷமே, எல்லாம் சந்தோஷமே என்று அருமையாக இருந்தது உங்கள் பேச்சு. மிகவும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ரமேந்தி அம்மா. அடுத்து பவானி அம்மா, நீங்க பேசுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் சந்திரிகா அம்மா ஒரு புதுவிதமான ஒரு விதமான பேச்சு நல்லா இருந்தது. இது கவிதை மூலமாக பல விஷயங்களை சொன்னா பல பல இதுகளை நாங்கள் இதை உள்வாங்க வேண்டும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த எங்களுடைய மனத்துலதான் இருக்குது. அதோட துக்கமும் சந்தோஷமும் எங்களுடைய மனதுலதான் இருக்குது. நாங்கள் அதை துக்கமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சந்தோஷமாகவும் எடுத்துக்கலாம். அதோடைய ஒரு அதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளலாம்ன்றதை வடிவாக சொன்னா இது ஒரு அருமையான பேச்சு அதுதான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, நன்றி பவானி அம்மா, உங்களுடைய அருமையான கருத்துக்கு. உண்மையில அதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒன்று, இந்த பரீட்சையிலே சித்தி அடைந்தாலும் சந்தோஷம், சித்தி அடையாவிட்டாலும் சந்தோஷம். உண்மைதான் அது. என்னதான் சித்தி அடையவில்லை என்றொரு தகவல் வந்துவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? அடுத்ததை நாங்கள் அடுத்து முயல வேண்டும், அடுத்ததை நாங்கள் அடுத்து முயல வேண்டும் என்ற அந்த கருத்து தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதனால் அந்த தியான தளம் வழியே இந்த பேச்சு சம்பந்தமான, இந்த விடயம் சம்பந்தமான விஷயங்கள் நான் நிறைய அறிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய பேச்சும் அப்படி என்று சொன்னால், அவர்கள் சொல்வதும் அப்படி என்றால், நீங்கள் சும்மாவே இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஒரு கெடுதலோ அல்லது ஒரு கெட்ட விஷயமோ அல்லது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயமோ நடந்து விட்டால் நீங்கள் அதை ஒரு பக்கம் வைத்து விட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களால என்ன முடியும், அதை முயற்சி செய்ய வேண்டியது நாங்க தான். இன்னொருவர் வந்து எங்களுக்கு ஒரு முயற்சியும் செய்து தரப்போறது இல்லை, கடைசி வரைக்கும் இல்லை. இந்த பூமியில நாங்க அதை செய்யறோம் என்று சொல்லித்தான் வந்திருக்கிறோம். ஆகவே நாங்க தான் எங்களுக்குரியதை செய்ய வேண்டும். இன்னொருவருக்காகவும் நாங்கள் பெரிதாக வலிந்து செய்ய முடியாது. சில விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் எங்களால முடியாது. ஆனால் நாங்கள் என்னத்தை செய்ய வேண்டும்ன்றத கட்டாயம் அதுதான் எங்களுக்கு முடிவு செய்யும். ஆகவே அந்த பரீட்சையில நாங்கள் சித்தி அடையாவிட்டாலும் சந்தோஷப்பட வேண்டும் அல்லது அதில் துக்கப்பட வேண்டும், எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்த முயற்சியாக நாங்கள் என்னத்தை மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு வாழ்க்கை படிப்பினை என்றுதான் நான் சொல்லுவேன். ஒரு வாழ்க்கை தத்துவம், இரண்டு பக்கம் உள்ளது. ஒரு நாணயம் இருக்குது, காசு இருக்குது, அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது என்று சொல்லுவார்கள். ஒரு பூவா தலையா போட்டு பார்ப்பார்களே அந்த நாணயத்தில் இருந்துதான். அப்ப அப்படிப்பட்ட அந்த விடயமே ரெண்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் பூ இருக்கும், ஒரு பக்கம் தலை இருக்கும். ஒருவர் தலையெடுத்தவர் விளையாட போவார், பூ எடுத்தவர் அடுத்த முறை போவார், அல்லது பூ எடுத்தவர் விளையாடுவார், அல்லது தலையெடுத்தவர் பிறகு பிந்தி விளையாடுவார். இப்படி இந்த வாழ்க்கை சக்கரத்திலே ரெண்டு பக்கங்களும் மாறி மாறி வரும். நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும், நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். முகம் கொடுத்து அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். நடக்கிறதன்படி நாங்கள் எங்களுடைய காரியங்களையும் செயற்படுத்த வேண்டும். காரியங்களையும் அந்த நல்ல காரியங்கள் எதை நாங்கள் நினைத்து செல்ல ஒரு வழியை நாங்கள் நோக்கி செல்கின்றோமோ அந்த பாதைகளை நாங்கள் தெளிவாக்கி கொண்டு செல்ல வேண்டும். அருமையான கருத்துக்கள் நிறைய இருக்குது. இப்பொழுது மீண்டும் எங்களுக்கு டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க வந்திருக்கிறீங்க, பேசுங்க ஐயா. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டருடைய பேச்சை கேட்க நான் பிந்து விட்டேன் என்றாலும் உங்களுடைய கருத்து கூறுகளிலிருந்து அவருடைய தலைப்பிலிருந்தும் உணர்ந்து கொண்டேன். எல்லாவற்றையும் இன்பமாக எடுக்க வேண்டும் என்று. ஆனால் ஒருவர் தன்னுடைய நெருங்கிய
மனைவியோ பிள்ளையோ இழக்கும் பொழுதோ துக்கம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த துக்கத்தை பொறுக்கிறதற்கு நமக்கு எமது சமயம், எமது வழிகாட்டல், குருமாருடைய வழிகாட்டல் உதவுன்றது. யுகர் சுவாமி அவர்கள் கூறியிருக்கிறார், எல்லாம் எப்போ முடிந்த காரியம், எல்லாம் எப்போ முடிந்த காரியம். அதை உணர்ந்தால் இது நடக்க வேண்டிய நியதி இருந்தது, அதனால் நடந்து விட்டது, அதை ஏற்றுக்கொண்டு நாம் எமது கடமை செய்வோம் என்றது நமது கருத்து. அது தான் நீங்கள் வேற மாதிரி கூறுகிறீர்கள் என்று கூறிக்கொண்டு விட வருகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நல்ல அருமையான ஜோகர் சுவாமி அவர்களுடைய கருத்து, உண்மையாகவே நாங்கள் அதை ஏற்று நடக்கின்ற வழியில உள்ளோம். இப்போவோ எல்லாமே முடிந்த காரியம், உண்மைதான். அந்த காரியங்களின்படிதான் இப்ப இந்த நாங்களும் எங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமையான கருத்தை கூறினீர்கள் ஐயா, நன்றி உங்களுக்கு. அடுத்து ஜேம்ஸ் கிரேஷியன் ஐயா பேசுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். மிக அழகான கருத்தை தந்திருந்தீர்கள். ஆனால் செயற்பாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்பது மிக கடினமானது. ஆனால் ஒன்றுமே இல்லை இருந்தால் தானே தருவதற்கே ஒன்றும் இல்லை என்ற நேரத்திலே உங்கள் கருத்து நிறைவாக இருந்ததம்மா, நன்றி. அது தியான தளத்துக்குத்தான் பொருந்தும், வெளியிலே பொருந்தாது. இந்த தியான தளத்திலே இருந்து பணி செய்த செயற்பட்டவர் என்ற முறையிலே நீங்கள் தந்த கருத்து மகத்தானது. நன்றி அம்மா, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, நன்றி ஐயா உங்களுக்கு. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா பேசுங்க. மீண்டும் பேச இடமளித்ததுக்கு நன்றி. இந்த கூற்றுகளுக்கு உள்ள அடங்கியிருக்கிற ஆழ்ந்த விளக்கத்தை நாங்கள் உணரணும். அப்படி சொல்லி இருக்குது, அப்படி சொல்லி இருக்கிறன்னு கிளிப்புள்ள மாதிரி எடுத்ததே பிரயோசனம் இல்லை. செரினிட்டி ப்ரேயர்ன்னு சொல்லி இந்த தளத்திலே அடிக்கடி சொல்வார்கள். இந்த செரினிட்டி ப்ரேயர் நானும் தான் கேள்வி இதில் பார்த்தேன். அது என்னன்னு சொன்னால், எது எங்களை மாற்ற முடியுமோ அதை மாற்றுறதுக்கும், எது மாற்ற முடியாததோ அதை ஏற்றுக்கொள்றதுக்கும் நீ உதவணும் என்று கடவுள்கிட்ட கேட்கலாம். கடவுள் உங்களுக்கு சொல்ல போறேன், நீ இதை செய் சரி வரும், நீ இதை செய்யாத சரி வராதுன்னு கடவுள் சொல்ல போறேன். நான் அதான் சொல்றேன், கடவுள்ன்றது உண்மை. அந்த உண்மை என்றதை நாங்கள் அறிந்தால் ரியாலிட்டியை ஒரு விஷயம் செய்யல அதுக்குரிய ஆக்கப்பூர்வம் ஆக்கப்பூர்வமாக தான் மீனிங். அப்போ ஆக்கப்பூர்வமாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இட் பி சக்சஸ்ஃபுல். ஆக்கப்பூர்வம் அழிவு பூர்வமாக ப்ரிப்பேர் பண்ணால் அழிவு வேறு, அதுதான் உடைய. அப்போ எப்போ நடந்து முடிந்ததுன்றது அதுதான். இப்போ இந்த செரினிட்டி ப்ரேயரில் இருக்கிற உண்மை எனக்கு கேட்டோன்னே இம்ப்ரெசிவாக இருந்தது. வேறு கூட யோசிச்சேன், இப்போ இது சந்திரிகா டாக்டர் சந்திரிகா சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கல, இது லபார்டரி செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, லைஃப் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அதுவும் ஒரு வாட்ஸ்அப்பில் தான் வேறு போட்டிருந்தார்கள், அருமையானது, மூன் டெக்ஸ். ஸோ லைஃப் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டோன்ட் டூ ஆஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் பகவத்கீதையே பலனை எதிர்பார்க்காதே கடமையாக செய்யணும் சொல்கிறது. ஆனவடியால் இதில் இருக்கிற அடங்கி இருக்கிற அந்த ஆழ்ந்த உண்மையை தான் நாங்கள் பிடிச்சு கொள்ளணும். அது ஆன்மீகத்தில் இருக்கிற ஃபிலாசபியாக தான் உண்மையாக என்னதை மீன் பண்ணதுன்னு சொல்லி. அப்போ எப்போ நடந்து முடிந்த காரியம் என்று சொன்னோம், இங்கே உங்கள் பிளானிங் நடந்து முடிஞ்சிட்டு. ஸோ த பிளானிங் வாஸ் ராங். அப்போ பிள்ளையாக பிளான் பண்ணால் பிள்ளையாக போயிடும், அப்போ அதுவும் சரிதான். ஸோ பிள்ளையாக செய்யறதுனா பிள்ளையாக போகும். ஸோ அப்போது நடந்து முடிஞ்சிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. So if you prepare adequately, you'll be successful. If you prepare inadequately, you will fail. So that is also true. ஆகவே அதுதான் எங்களுக்கு புரியணும். அதை விட்டுட்டு செரினிட்டி பிள்ளை அப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாரும் பல பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு. பட் கடவுளங்களும் சொல்ல போகிறது இல்லை, இதை செய் செய் வேறு, இது செய்யாத, நீ இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணும், இல் பாஸ் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணாத. அதுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட போகலாம். ஸோ அது அஸ்ட்ராலஜரும் நான் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஓரளவுக்கு தான் உண்மையை எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொன்னால் என்னுடைய குடும்பத்திலே ஒரு வந்து அஸ்ட்ராலஜி சொன்னதுக்காக படி பண்ணி பாட்டிட்டேன். ஸோ சரி, ஐ ஆம் டாக்கிங் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர்கிட்டே நான் ஹெல்ப் எடுத்து படிச்சினேன். ஸோ எனக்கு சிரிப்பாக இருக்குன்றது. ஸோ இந்த வகையில் தான் நான் இது அடிக்கடி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், ஐ டோன்ட் கோட் த டெக்ஸ்ட் புக்ஸ். நான் டாக்டராக வரணும்னு ட்ரீம் பண்ணாமல், எனக்கு விட்ட பிரச்சனையும் இல்லை. ஏதோ என்னத்தை செய்திருந்தாலும் ஐ வுட் ஹவ் வொர்க் 100%. ஸோ அந்த வகையில் தான் நான் பிகேம் எ டாக்டர். ஸோ அந்த வகையில் தான் இந்த இதுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிய எல்லாத்துக்கும் விடை சுலமாக கிடைக்கும்
சுவாமியை கும்பிட்டா விட கிடைக்கும் என்று நம்புறது நம்பிக்கையா இருக்கலாம். ஆனால் அதுதான் 100% என்று போனால் ஐ டோன்ட் நோ, லைஃப் இஸ் பி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி. அப்போ சுக்கா துவங்களும் அதே விதத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ அதான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கல, அதைத்தான் லெபார்ட்டரியில் போலீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மீன் பண்ணே இல்லை. டேக் லைஃப் அஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அதிலே நான் சொல்கிறேன், நான் இந்த இறந்த காலத்தை மறந்து விடு, இறந்த காலத்தை மறந்து விடு என்றால் வாட் யூ டூ வித் எக்ஸ்பீரியன்ஸ்? ஐ கோன் இக்னோர் இட். பேச்சுக்கு சொல்லலாம், பட் வென் யூ அப்ளை இன் லைஃப் யூ ஹாவ் டு திங்க் மச் மோர் டீப்பர். லிவ் ப்ரெசென்ட்லி என்றதே ஓஷோருடைய ஒரு பேச்சில் தான் சொல்லியிருக்கிறார். இந்த ப்ரெசென்ட் மோமெண்ட் ஒன்றும் இல்லை, எவ்ரி திங் இஸ் இன் த ஃபியூச்சர். கண்ணு மட்டினோன்னு அது வில் பிகம் த பாஸ்ட். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ நாங்கள் முடிஞ்சது முடிஞ்சதுதான் என்று விட்டால் அப்படி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போகுது. அப்போ அதை நாங்கள் ஒரு நாள் மறக்கக்கூடாது. இதில் இருக்கிற அந்த உண்மையை அறிகிறது தான் ஆன்மீகத்தில் இருக்கிற முன்னேற்றமே. நன்றி. நன்றி நன்றி ஐயா உங்களுடைய பேச்சுக்கு. அடுத்து நான் இந்த தளத்தை இப்பொழுது இன்று இதற்கு பொறுப்பாக இருக்கும் வைத்திய கலாநிதி சதா மனு அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சி நாளைய நிகழ்ச்சி சொல்ல வேண்டும். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 9:30 ஒரு மணிக்கு தியானம் நடைபெறும். 11 மணிக்கு பஞ்சாட்சரம் ஐயா காசியில் பார்த்ததும் பார்க்க வேண்டியதும் என்ற தலைப்பில் அருமையான உரையாற்ற உள்ளார். அதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். 8 மணிக்கு சிவசுதா மாஸ்டர் யோகா வகுப்பு நடத்துவார். 8ஆம் தேதி அதாவது புதன்கிழமை காலமே திரும்பவும் 1 மணித்தியால தியானம் நடக்கும். அதிலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்த சாட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். ஆனந்தராஜா போட்டிருக்கிறார், சிவசந்திரிகா மாஸ்டர் ஒரு அசத்தலான துணிச்சல் மிக்க தனக்கு சரியென பட்டதை பட்டின தயங்காமல் அறிய தருவார். இறுதியில் தான் இணைந்து கேட்கக்கூடியதாக இறுதியில் தான் இணைந்து கேட்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் அருமையான கண்கள் குளமாக கூடிய அற்புத கருத்துக்கள், நன்றி பாராட்டுக்கள், வாழ்த்துகள். இதுவும் கடந்து போகும் என்பதை பற்றி என்பதை மாற்றி அழகான தலைப்பில் அமைத்துள்ளீர்கள். அடிக்கடி வந்து கவலையில் இருந்து எம்மை மீட்பதற்கு உங்கள் இப்படியான உரைகள் உதவும். இன்னும் இவ்வாறான கருத்துக்கள் தொடர வேண்டும். அத்துடன் நிறைவு பெற்றது நிகழ்ச்சி நிரல் சட் பாக்ஸில் இருந்த மெசேஜ். வேறு யாராவது ஏதும் தொடர்பாக கதைக்கணும்னா கதைக்கலாம். மகிழ்ச்சி பற்றி ராஜேஷ் சித்தம் மாஸ்டர் நீங்க கதையுங்க. நன்றி. அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணணும். ஓகே. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். டாக்டர் சந்திரிகா அம்மா, உங்களுடைய பேச்சு இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. கவிதையோட பாட்டுகளும் சேர்ந்து எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தீர்கள். சந்தோஷமாக இருக்கத்தான் வேணும், ஆனா கவலை கவலை வந்தாலும் அந்த சந்தோஷத்தால நாங்கள் கவலையை வின் பண்ணலாம். எங்களுக்கு மைண்டில டிட்டர்மினேஷன் எங்களுக்கு மனதில கட்டுப்பாடு இருந்தால் நாங்கள் எங்களுடைய கவலைகளை ஒதுக்கி சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் சொன்னதில் எத்தனையோ கருத்துக்கள் இருக்குது. உங்களுடைய பேச்சை நான் மிகவும் அருமையாக எடுத்து நல்லாக என்ஜாய் பண்ணினேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இதுல ஒரு கருத்து சொல்லலாம். நீங்க ராஜேஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி என்னென்னால் கவலை வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை நடக்கவே இல்லை, நடந்ததுதான். அதுக்காக அதுலயே போய் மூடி இருக்க வேண்டாம்ன்றதான் கவலை. முடிஞ்ச விஷயம், ஆனா அனுபவம் வந்திருக்கு. நீங்க அதை வச்சுக்கொண்டு முன்னால எப்படி முன்னேறி போறதுன்னு போறோம், அதுதான் அதுல கருதுறது. அதை அதுக்காக கவலை இல்லாமல் ஒரு இல்லை, அதை மறவும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஒரு சிலருக்கு சில தினம் இருக்கும், சிலருக்கு சில கிழமை இருக்கும், சிலருக்கு சில மாதங்கள். அப்ப இந்த ஆன்மீக இதில் அறிவு வரைக்கில கூடுதலாக தியானத்தையும் செய்து ஆறுதலை தெளி பண்ணி எடுப்பார்கள் என்றுதான் என்னுடைய நோக்கம். அதிகமான அனுபவமா செய்த ஆக்களும் அதை சொல்லினோம் என்ன, இல்லாட்டி இதுல வந்திருந்து இப்ப இப்படி இருந்து கதைக்கல அதில் யாராலும்.
எத்தனையோ கஷ்டங்களுக்குள்ளார போனாக்களும் ஜெயிக்கணும் என்ன அவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் மந்தங்களுக்கு எங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அப்ப அதையும் நாங்கள் புரிய வேணுங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியம். எல்லாரும் சந்தோஷமா முன்னேறம் இருக்கின்ற துக்கம் இல்லை என்றும் இல்லை இருக்குது. அதை எப்படி நாங்கள் கையாளுறோம் என்றால்தான் அதுல முக்கியமான விஷயம். வேற யாரும் கதைக்கிறா இருக்கா? மகிழ்ச்சி எங்களுக்கு என்னதான் எங்களுக்கு துக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியை நாங்க எங்களோட எண்ணத்துக்கு கொண்டிட்டோம்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு ஆடையாக மாறிவிடும். அதை மறைச்சு போடும். எல்லா எது எடுத்தாலும் எங்களுக்கு துக்கம் இருக்குந்தான், கவலை இருக்குந்தான். ஒவ்வொன்றே நாங்கள் இது துக்கமா இருக்கு, இது காணாம இருக்கு, இது போதாம இருக்கு, அதுல ஒரு பண்றோம் அப்படி இருக்குதான். நாங்கள் மகிழ்ச்சிய நாங்கள் எண்ணத்து எண்ணம் வந்து ஒரு விதைக்குச்சவன் நீங்க எதை கொண்டு வாரீங்களோ அது வளர்ந்துடும். அப்ப எண்ணத்துல நாங்கள் மகிழ்ச்சியப்பட்டா மகிழ்ச்சி வளருது, கவலையப்பட்டா கவலை வளருது. கவலை வந்தால் இன்னும் 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 பெருகி கொண்டு வரும். மகிழ்ச்சியை போடுற எல்லாத்தையும் மறைச்சி போடுது. அதான் அது மகிழ்ச்சி விருந்தாக மருந்தாக ஆடையாக என்று மாறுகிறது. அதனால எண்ணம் எமோஷன் மூட் மூண்டையும் மாத்தினா ஏதோ வந்துட்டு தானே, அந்த மூண்டு தான் மூணு தான் லிங்க். ஒன்று மூட் அவுட்டா இருக்கும், அல்லது எண்ணத்துல பிரச்சனையா இருக்கும், அல்லது எமோஷன்ல இருக்கும். அப்ப அதை மாத்தினால் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை அது மாத்தாவிட்டா தான் நேர்மறை குறையவா இருக்கிறது. இது நடந்துட்டு என்று எதிர்மறை எண்ணம் வந்துடும். அப்ப இன்னும் ஆமா மகிழ்ச்சி குறைய மகிழ்ச்சி குறைய கவலையெல்லாம் வந்து அது மூடிடும். வந்து மகிழ்ச்சி கூடினா கவலையே அது மூடுது என்று இங்கே தளத்தில இருந்து படித்ததை நான் உங்களுடன் கவி பகிர்வேன். இந்த தளத்திலே படித்ததை பகிர்வேன். அனைத்து மாஸ்டருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று சந்திரிகா மாஸ்டர் அருமையான ஒரு அடுக்கு மொழியில எடுத்து உச்சரித்து விட்டார். நான் எப்படி சொல்ல என்று புரியவில்லை. அருமையாக இருந்தது. என்னென்ன நன்றி சொல்றது என்று விளங்க இல்லை. அவர் மீண்டும் திரும்பவும் வந்து நல்ல நல்ல இதுகளை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி சூரி மாஸ்டர். நன்றி, நன்றி. சிவாமோகன் மாஸ்டர் ஏதாவது சொல்லுங்க. இல்ல, நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன். நல்ல கருத்துக்கள் தான் அவள பேச்சுல நிறைய கருத்துக்கள் துணித்திருக்குது. நாங்கள் தனியே தனியே தான் எடுத்து அதுகளை பார்க்க வேண்டும். ஏண்டா வாழ்க்கை தத்துவம் தான் நாங்கள் சொல்லப்பட்ட முடிய நன்மை தீமை என்பது எங்களுடைய வாழ்க்கை தான். நாங்கள் எங்களுடைய கையில தான் இருக்குது. ஆனா எங்களுக்கு எங்களுடைய சுவாமி சொல்லி போட்டார், எல்லாம் முடிந்த காரியம் என்று சொல்லி. ஆகவே அதுவும் ஒன்று எங்களுக்கு இருக்குது. ஏண்டா நாங்க எதையுமே செய்ய இல்லை. நாங்க செய்யறது முழுக்க அடுத்து முயல்றது தான் எங்களுடைய முயற்சி. ஏற்கனவே இப்படி நடந்தது என்று சொன்னால் அடுத்து எண்ணத்தை நாங்கள் முயல வேண்டும் என்பதற்கு நல்ல விளக்கம், அருமையான விளக்கம். நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் நிறைவு செய்யலாம் என்ன விருப்பம். ஆனந்தி மாஸ்டர் கருத்து. ஆனந்தி மாஸ்டர், எனக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு இந்த தளத்துக்கு வந்து தியானத்தை கற்றுக்கொண்டு தியானம் செய்வேன். நானா பானா தியானம் பண்றதை இந்த தளத்துக்கு வந்துதான் கற்றுக்கொண்டேன். இந்த தளத்துல வந்துதான் நிறைய பேருடைய நிறைய பேருடைய உரைகளை கேட்டேன். அதுல எப்படி நாங்கள் நேர்மறைய எண்ணங்களை வச்சிருக்க வேணும், ஏன் வச்சிருக்க வேணும், எதிர்மறை எண்ணங்களை வச்சிருக்கிறால் என்ன பிரச்சனை வருகிறது, இந்த மூட் எமோஷன்ஸ் மாசோட ஸ்பெஷல் ஸ்பீச் எல்லாத்துலயும் வந்து உண்மையாக ஒரு ஏதோ ஒரு மூட் அவுட் வருதுண்டா அது எப்படி அழிக்க தெரியும், அல்லது மனப்பதிவுல ஏதாவது கவலை இருக்குண்டா அது அழிக்க தெரியும். இந்த தியான தளம் அழிக்க கற்றுக்கொண்டது. ஏதோ ஏதோ நடந்துட்டுதுண்டா நான் இந்த மூச்சை கூட்டுவேன், வெளி மூச்சை கூட்டுவேன், எப்படியாவது ஒரு வழியில நான் அந்த வெளி மூச்சை நான் கூட்டுவேன், உள்ள
கெடுக்கிற மூச்சை விட வெளிநோட்ட ஒரு 50 தரம் செய்து பார்ப்பேன். அப்படி டக்குன்னு மாறும், உடனே மாறும். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அழுகுறீங்க ரெண்டு வச்சா, நான் இப்ப அழுகிறேன்னு சொன்னா, நான் 50 தரம் இந்த மூச்சு எடுத்து விடுறேன்டா, அப்படியே மாறிடும். அடுத்த இன்னும் ஒரு சாப்டர் மாதிரி இருக்கும். அது இப்படி ஒன்றுக்குனா அழுதனானா, அப்படி ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். மற்றது இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு எண்ணம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதை மாத்தணும். எங்களோட எண்ணத்தை நாங்க ஏமாத்த வேணும், மாத்த வேணும். அவ்வாறு இந்த தளத்திலேயே நான் இதில் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலேயே அதை நிறைப்படுத்தி இருக்கிறேன். நான் வேற போதெல்லாம் சில சில விட கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள், கன வினாக்களுக்கு இந்த தளம் தான் எனக்கு விடை தந்துள்ளது. நிறைய கருத்துக்களுக்கு பயன்படுத்துகின்றேன். நான் முதல் முதல் இந்த பேச்சில் இந்த இடத்துல பேசும்போது நான் எனக்கு நடுங்க தொடங்கிட்டது. கதை ஒரு கதையை 2 தரம் சொல்லுவேன். முதல் முதல் முதலில் நான் பேசும்போது கஷ்டப்பட்டேன். ஆனா இன்று சந்தோஷமாக நேர்மறை எண்ணங்கள் உள்ள எல்லாம் நேர்மறை எண்ணங்களுடைய கருத்துக்களை தான் நான் விரும்பி எடுக்கிறேன்னா, அதுல ரிசர்ச்சுகளும் செய்யறேன்னா, நான் தேடி 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 ஏதாவது பாக்குறேன்னாலும் நேர்மறை கருத்துக்களை தான் பாக்குறது. இது இது தியானத்துக்கு முதல் ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்தா, ஒரு மார்னிங் எழும்பினோடனே பார்த்தா எதிர்மறை கருத்துக்களும், யாராவது டெலிபோன் அடிச்சா எதிர்மறை கருத்துக்களும் அவ்வளவுத்தையும் நான், இப்ப நான் யாருடன் பேசுமோ அவ்வளவுத்தையும் நான் பெற்றுக்கொண்டுடுவேன். அதால அழுக வரும். ஆனா தளத்தை இந்த தியானத்தை கற்றுக்கொண்டதால இந்த கருத்துக்களை எடுக்க கூடாது, இந்த கருத்துக்களை கேட்க கூடாது என்று அந்த கட்டுப்பாடு இருக்கும். என்று உண்மையாகவே மிக உயர்வுக்கு இந்த தளம் எனக்கு பயங்கரமாக உதவி இருக்கிறது. அதால நான் உயர்ந்து இருக்கிறேன். அதால உங்கள் மூலம் சந்தோஷமாக பேசினேன். மெயினா வந்து இந்த எண்ணங்கள் பற்றியும் இந்த எங்களோட மூட் பற்றியும் எமோஷனல் பற்றியும் தான் கூடுதலாக நான் விரும்பி கேட்கறது. ஆன்மீக கருத்துக்களை நான் விரும்பி கேட்பேன். அதை வச்சு என்னுடைய நான் இந்த சந்திரிகா முந்தி வேற சந்திரிகா, இவ்வளோ நியூ சந்திரிகா, இந்த தளம் மாற்றி கொண்டு வந்தது என்ன. அதோட சிரிப்பு யோகா, இந்த சிரிப்பு யோகா முந்தி அறிந்திருப்பேன், ஆனால் நான் பயன்படுத்தவில்லை. இன்று பயன்படுத்துகிறேன். தளத்திலையும் பயன்படுத்துவேன், நானும் பயன்படுத்துவேன், வீட்டிலையும் பயன்படுத்துவேன். வருத்தங்கள் இல்லாமல் வாரதுக்கெல்லாம் இந்த எப்படி மாற்றிக்கொள்வது. இப்ப எக்ஸாம் ஃபெயிலண்டா, நான் ஐயோ எக்ஸாம் ஃபெயில் ஃபெயில் ஃபெயிலண்டா, அப்படி செய்யக்கூடாது. நான் பாஸ் பண்ணதான் இந்த மனதில் வச்சிருக்கணும். வச்சுக்கொண்டு நான் அடுத்த அடி வச்சா கட்டாயம் பாஸ் பண்ணுவேன். அதுகளுக்காக தான் இந்த காரியத்தை நான் ஒரு கவிதை வடிவில் கொண்டு வந்தேன் மாற்றங்கள் செய்யறது. மற்றது நாங்க ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ஃபெயில் பண்ணா தான் அடுத்த முறை நாங்க கூட படிச்சு ஆக கூட நல்ல மார்க்ஸ் எடுப்போம். அது ஒரு அனுபவமா எடுக்க வேண்டும். எங்களோட துக்கங்களே அனுபவமா எடுக்க வேண்டும். நாங்க துக்கத்துக்கு மூழ்கினோம்டா எங்களை சேர்ந்துள்ளாக்களும் மூழ்கி எல்லோரும் நாங்க ஒரு குடும்பமாக மூழ்கிற சந்தர்ப்பம் வந்துடும். குடும்பமாக இப்ப எங்களோட சமுதாயம் எங்களோட தியானத்தளம் எல்லாம் எல்லாம் இருந்தா ஒவ்வொருத்தர் கனெக்ஷன் நாங்க ஒரு ஆள் துக்கத்தோட இருந்தா மெட்டாக்களையும் தாக்கும். என்ன மெயின்படி துக்கம் வர்றதுதான், இல்லாற்ற வாழ்க்கையிலையும் துக்கம் வர சந்தோஷம் வர்றதுதான். துக்கத்தையே மூடி மூழ்கி கொண்டிருந்தா அது நாங்கள் ஒரேடியா மூழ்கிற மாதிரி தான். ஆனபடியா நாங்கள் அதுலேருந்து வழியால் வழியால் வந்து சந்தோஷமான இதுக்கு போவோம். நாங்கள் துக்கப்படுறதாலே அந்த துக்கம் நிற்க போறது இல்லை, திரும்பி வேற போறது இல்லையே என்ன. ஆனபடியா உண்மையில நாங்கள் அந்த நீங்க நல்ல தலைப்பைத்தான் உண்மையில எடுத்த நீங்க உண்மையில மிகவும் அருமையான இது. எல்லாற்ற வாழ்க்கையிலையும் தான் துக்கம் இருக்கு சந்தோஷம் இருக்கு. அந்த அப்படின்றபடியாத்தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ணி ஃபோர்வர்டாக வாரம் என்ன. இந்த துக்கம் இருந்தபடியா தான், இந்த துக்கம் இருந்தபடியா அநேகமான எல்லாருக்குமே இந்த தியான தளத்தில் இருக்கிற வந்து 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 ஒவ்வொரு இதுகளோடு தான் நாங்கள் கூட வர்றோம் என்ன. நான் நடுவில் சந்தோஷமாக இருந்தால் உண்மையில எல்லாரும் இந்த தியானத்தில் தான் இது என்ன இவை அப்படி இப்படின்னு ஒரு எங்களுக்கு ஒரு அனுபவத்துக்கு தான் வர்றோம். அந்த அனுபவத்தால் வேறு வேறு தியானத்தையும் செய்து கொண்டு அதோட வர்ற வர்ற ஸ்பீக்கர்ஸையும் இது பண்ணிக்கு எங்களுக்கு சரியான ஒரு முன்னுக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். உண்மையில தான் உண்மையில அருமையான உண்மையில இது ஒரு அருமையான பேச்சும் கூட உண்மையான அது வந்து என்ன எங்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அருமையாக இருந்தது. நன்றி. நீங்க திருப்பி வந்து இப்படியான பேச்சுக்களை உண்மையில கொடுக்க வேண்டும் உண்மையில. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி சிவா மோகன் மாஸ்டர். ஓம் அம்மா, நிகழ்ச்சியில நிறைவு செய்யலாம். யாரும் பேசுறதுக்கு இருந்தா பேசுங்க, விருப்பம் என்றா நீங்க நிறைவு செய்யுங்க.
நிறைய விஷயமா. நாளை காலை 9:30 ஒரு மணித்தியால தியானம் இருக்குது, அதில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. சிவச்சந்திரிகா மாஸ்டர் மிக்க நன்றி.